தமிழ் 4ஆம் வகுப்பு முதல் பருவம். விடியும் வேளை உரிய சொற்களை எழுதி பத்தியை நிரப்புவேன். அன்று விடுமுறை நாள். நான் தொடர்வண்டியில் ஊருக்கு சென்றேன். வீட்டு வாசலில் தொங்கிய தோரணம் அழகாக இருந்தது. பாட்டியுடன் திருவிழாவை காண சென்றேன். அங்கு ஒலிபெருக்கியில் பாடல் இசைக்கப்பட்டது. கடையில் பாட்டி எனக்கு மோதிரம் வாங்கி தந்தார். பழக்கடையில் கொய்யா பழம் வாங்கினோம். பிறகு மகிழ்வுடன் வீடு திரும்பினோம். சொல்லை கொண்டு தொடர் எழுதுவேன். பச்சை பசேல், வயல்வெளி பச்சை பசேல் என்று இருந்தது. வட்ட நிலா, அறிவுமதி நெற்றியில் வட்ட நிலா போல குங்கும பொட்டு வைத்தாள். சிலுசிலுப்பான காற்று வீசியது. வெள்ளை வெளியேறென மண் சட்டியில் வெள்ளை வெளியேறென சோறு கொதித்து கொண்டிருந்தது. படத்திற்கு பொருத்தமான தொடர்களை எடுத்து எழுதுவேன். இங்க சில தொடர்கள் கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. இங்க அதுக்குண்டான படங்கள் இருக்கு. இந்த படங்களுக்கு பொருத்தமான தொடர்களை எடுத்து எழுதுறோம். பந்து போன்ற நிலா, வானில் உலா வட்ட நிலா, பூமியில் விழுது மழை, நிறையுது நீர்நிலை, செழிக்குது இலை தழை. குருவி, சின்ன சின்ன குருவி, பழுப்பு வண்ண குருவி, சிறகடிக்கும் சிறிய குருவி. ஆறுக்கு இது நாமளே எழுதுறோம். நாமளே எப்படி எழுதலாம்? வளைந்து ஓடும் ஆறு, எண்ணின் பெயர் ஆறு. ஏற்ற படத்தை கண்டுபிடித்து வண்ணமிடுவோம். இங்க சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குறிப்புகளுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல கண்டுபிடிச்சு அதுக்கு கலர் பண்ணணும். என் பெயரில் வண்ணம் உண்டு, வண்ண பூக்களையும் எனக்கு பிடிக்கும். அது வந்து வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சு இங்க கலர் பண்ணியிருக்கோம். அடுத்து, புல்லும் எனது உணவுதான், குட்டி வால் எனக்குத்தான், குதித்து ஓடும் விலங்கு நான். அது வந்து முயல். முயல் வந்து இங்க மர கிளைகள்ல இருக்கு. அப்போ முயலை கண்டுபிடிச்சு வண்ணமிட்டிருக்கு. நான்கு கால்கள், உடலில் புள்ளிகள், தலையில் கொம்புகள், கொம்பில் கிளைகள். அது வந்து மான். மான் இங்க மரம் பின்னாடி, இந்த மரத்து பின்னாடி இருக்கு மான். அதை வண்ணமிட்டு இருக்கோம். அடுத்து, நீரை சேமிப்பேன், தண்ணீர் தொட்டி அல்ல, கழுத்து நீண்டிருக்கும் மயில் அல்ல. நீரை சேமிக்கும், தண்ணீர் தொட்டி அல்ல அப்படின்னாலே அது வந்து ஒட்டகம் தான். அப்போ ஒட்டகம் இங்க இருக்கு, அதுக்கு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்து, நீண்ட வாள் உண்டு, நீரிலும் வாழ்வதுண்டு, பல்லியின் வடிவம் உண்டு. அது வந்து முதலை. இது வந்து இங்க மரத்துல இருக்கு. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். விடியும் வேளை. மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம். இனிய காலை வேளை, மழை பெய்தது. பச்சை பெசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு வைத்த அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்தார். கருத்த மண்சட்டியில் வெள்ளை வெளியேறென வரகரிசி சோறு கொதித்தது. மஞ்சளாக பருப்பு மனமிக்க பூண்டுடன் வெந்தது. வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்தார் அம்மா. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றென ஓடியாடி விளையாடினர் இனியனும் இனியாவும். அவர்கள் பள்ளிக்கு செல்ல ஆயத்தமாயினர். துளிரான தலைவாழை இலையில் சுடச்சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையலை ஊற்றினார் அம்மா. துணையாக தொட்டு சுவைக்க சுல் என்ற பிரண்டை துவையலும் வைத்தார். நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர். பின்னர் இனியனும் இனியாவும் பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். இது வந்து ஒரு பத்தி. இதுல இந்த பத்தியில வருணனை சொற்களை நான் இங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அடிக்கோட்டிட்டு காட்டியிருக்கேன். இப்போ இது இந்த பத்தி கொண்டான கேள்விகள் என்னன்னு பார்க்கலாம். இனியனும் இனியாவும் துள்ளி குதித்து டேஷுக்கு சென்றனர். பள்ளிக்கு சென்றனர். அறிவுமதி சமையலுக்கு பயன்படுத்திய அரிசி வந்து வரகு அரிசி. சரியான தொடரை கண்டறிக. இதுல இனியனும் இனியாவும் விளையாடினர். இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. பச்சை பசேல், வட்ட நிலா, சுடச்சுட, சிலுசிலுப்பான, வெள்ளை வெளியேறென, பசுங்கன்றென, சுல்லென்ற, துள்ளி குதித்து, இது எல்லாமே வருணனை சொற்கள் தான். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஐ ஓசையில் முடியும் சொற்களை கண்டறிந்து எழுதுக. காலை, வேலை, மழை, மலை, ஓலை, தங்களை, தலைவாழை, பிரண்டை, வேலை, இலையை, கடையலை, இது எல்லாமே ஐ ஓசையில் முடியும் சொற்கள். இப்பாடத்தில் ஐம்புலன் ஒன்று
உறுப்பு ஒன்று உள்ளது, கண்டறிந்து எழுதுக. ஐம்புலன் உறுப்பு வந்து நாக்கு. அறிவுமதி செய்த உணவுகளை எழுதுக. அறிவுமதி செய்த உணவுகள் வரகரிசி சோறு, பருப்பு கடையல், பிரண்டை துவையல். வருணனை சொற்களை கண்டறிந்து எழுதுக. அழகான, பச்சை பசேல், சிலுசிலுப்பான, வட்டநிலா, வெள்ளை வெளியேறென, மனமிக்க, பசுமையான, பசுங்கன்றென, சுட சுட, சுல்லென்ற, துள்ளி குதித்து, இது எல்லாமே இந்த பாடப்பகுதியில் வந்திருக்கிற வருணனை சொற்கள். நாங்களே படிப்போம், எழுதுவோம். மழை பெய்தால் விதை முளைக்கும், விதை முளைத்தால் செடி வளரும், செடி வளர்ந்தால் பூ பூக்கும், பூ பூத்தால் காய் காய்க்கும், காய் காய்த்தால் பழம் பழுக்கும், பழம் பழுத்தால் பறவைகள் வரும். இங்கே மேகம் திரண்டால், மேகம் திரண்டால் மழை பெய்யும், மழை பெய்தால் குளம் நிறையும், குளம் நிறைந்தால் மீன்கள் இருக்கும், மீன்கள் இருந்தால் கொக்குகள் வரும். எழுத்திற்குரிய சொற்கள் எழுதி தொடராக்குவேன். இங்கே எழுத்துக்குரிய சொற்களை எழுதியிருக்கோம். நாம் இதுதான் எழுதணும்னு இல்லை. சானா சக்கரம், சங்கு, சந்தனம், எது வேணாலும் அந்த மாதிரி இந்த எழுத்துக்குண்டான சொற்களை நாம் எழுதலாம். ஆனால் அது கடைசியாக என்ன பண்ணோம், அந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு தொடராக உருவாக்கணும். இங்கே நான் வந்து சந்தனம், சு வந்து சுடர்விழி, சா சாதனை, சோ சொர்க்கம், சி சிகரம், சே சேரு, சி சீரகம், சே செங்கல், சோ சோளம், சு சூரியன், சை சைகை, சௌ சௌ சௌ. இந்த சொற்களை பயன்படுத்தி இங்கே சில தொடர்களை எழுதியிருக்கோம். சுடர் விழி, சிகரம் தொட்டு சாதனை படைத்தாள். அம்மா சோளப்பிட்டும் சௌ சௌ கூட்டும் செய்தார். சூரியன் சுட்டெரிப்பதாக செங்கல் செய்பவர் சைகை மூலம் சொன்னார். அடுத்து விடுப்பு விண்ணப்பம் எழுதுவேன், அனுப்புனர். இது ஒரு விடுப்பு விண்ணப்பம், உங்களுடைய பேர் எழுதணும். இது நான்காம் வகுப்பு அப்படின்றதால நான்காம் வகுப்புன்னு போட்டிருக்கேன். பள்ளி, பள்ளியினுடைய பெயர், ஊர் பெயர் எழுதணும். அடுத்து பெறுநர், வகுப்பு ஆசிரியர் அவர்கள், நான்காம் வகுப்பு, பள்ளியின் பெயர், ஊர் பெயர். மதிப்பிற்குரிய ஐயா இல்லை அம்மையே, அம்மையர். காரணம், என்ன காரணத்துக்காக நம்ம விடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு இங்கே சில நான்கு காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவிழாக்கு செல்வதால், உடல்நிலை சரியில்லாததால், உறவினர் வீட்டுக்கு செல்வதால், வேறு காரணங்கள், வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் நம்ம எழுதலாம். நான் வந்து திருவிழாக்கு செல்ல இருப்பதால் அப்படின்ற காரணத்துக்காக எழுதியிருக்கேன். வணக்கம், நான் என் பாட்டி ஊரில் நடைபெற இருக்கும் திருவிழாவிற்கு செல்ல இருப்பதால் எனக்கு இரண்டு நாட்கள், அது என்னென்ன நாட்கள்னு இங்கே போட்டிருக்கேன். 12 மற்றும் 13 விடுப்பு வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் உண்மையுள்ள உங்கள் பெயர், நம்ம எழுதுறனைக்கு தேதி, இடம். கடிதத்தை நிறைவு செய்வேன், கடிதம் எழுதுகிற அன்னைக்குரிய தேதி, நான்காம் வகுப்பு, பள்ளியினுடைய பெயர், ஊர் பெயர். என்னுடன் அதிக நேரம் இருக்கும் வகுப்பறையே, உன்னால் நான் பெருமை அடைகிறேன். இங்கே வந்து வகுப்பறையை பற்றி ஒரு கடிதம் எழுத சொல்கிறாங்க, அதனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். உன்னால் நான் பெருமை அடைகிறேன், ஏனெனில் நான் உன்னுடன் அதிக நேரம் இருக்கின்றேன். நான் கற்றுக்கொண்டதும் கற்றுக்கொண்டதை காட்சிப்படுத்துவதும் உன் மூலமாகத்தான். மேலும் என் சிந்தனைகள், படைப்பாற்றல்கள், என்னுடைய தனித்திறமை ஆகியவை வெளிவந்ததும் இந்த வகுப்பறையிலே. உன்னால் என் அறிவும் நற்பண்புகளும் வளம் பெற்றன, உனக்கு நன்றி. இப்படிக்கு உங்கள் பெயர். அடுத்து உரைமேல் முகவரி, என் வகுப்பறை. இது உரைமேல் முகவரி வந்து நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய முகவரி. நான் வந்து வகுப்பறைக்கு அனுப்ப போகிறேன், அதனால் என் வகுப்பறை, நான்காம் வகுப்பு, பள்ளியினுடைய பெயர், ஊர் பெயர் எழுதுறோம். நானே செய்வேன், மாமாவின் திருமணத்திற்கு செல்ல விடுப்பு வேண்டி யாருக்கு கடிதம் எழுதுவாய்? நாம் வந்து கடிதம் வந்து ஒன்று வகுப்பு ஆசிரியருக்கு எழுதுவோம், இல்லைன்னா தலைமை ஆசிரியருக்கு எழுதுவோம். அப்போ இங்கே ஆப்ஷன் வந்து தலைமை ஆசிரியர் தான் சரி. வருணனை சொற்களை கொண்டு தொடரை நிரப்புக. தக்காளி, தக்காளிக்கு வந்து செக்க சிவந்த தக்காளி இல்லை சிவப்பான தக்காளி. கொத்தமல்லி, பசுமையான கொத்தமல்லி. வெள்ளை வெளியேறென மல்லிகைப்பூ. மழை, அடர் மழை. வருணனை சொற்களை வட்டமிடுக. இங்கே இருக்கிற இந்த பத்தியில் வந்து வருணனை சொற்கள், அழகான அப்படின்றதும் ஒரு வருணனை சொல் தான், அழகான. இந்த வருணனை சொற்களை நம்ம இங்கே வட்டம் போடுறோம். அழகான, பச்சை பசேல், அப்புறம் சிலுசிலுப்பான, கருத்த, கருத்தவும் ஒரு வருணனை சொல் தான், கருத்த, வெள்ளை வெளிர். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட, துளிரான தலைவாழை, இது எல்லாமே வந்து ஒரு வருணனை சொற்கள்.
சப்புக்கொட்டை, நாக்கு சப்புக்கொட்டை பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிட்டு, இதில் வந்து சப்புக்கொட்டை அப்படின்றதும் ஒரு வருணனை சொற்கள். அடுத்து படத்தை பார்த்து நான்கு வருணனை தொடர்களை எழுதுக. நான்கு தொடரை எழுத சொல்கிறாங்க. பசுமையான மரங்கள், பசுமையான மரங்களுக்கு இடையே வளைந்து நெளிந்து ஆறு ஓடியது அப்படின்னா, பசுமையான மரங்கள் மரங்களுக்கு இடையே வளைந்து நெளிந்து ஓடும் ஆறு அப்படின்னு எழுதலாம். மரத்தில் குரங்கு தொங்கியது, அது வந்து வருணனை சொல்ல போட்டு எழுதும்போது மரத்தில் ஒய்யாரமாய் குரங்கு தொங்கியது, இல்லை குரங்கு தொங்குகிறது. அது வந்து என்ன பண்ணுது, வாழைப்பழத்தை ரசித்து ருசித்து சாப்பிடுகிறது, அது சாப்பிட்டது, வாழைப்பழத்தை ரசித்து ருசித்து சாப்பிட்டது. அப்படி என்னன்னா ஆறு வந்து சலசல என ஓடியது, பச்சை பசையில் என மரங்கள் இருந்தது, கரையோரமாய் பச்சை பசையில் என மரங்கள் இருந்தது. இந்த மாதிரி வரிகள் வருணனை சொற்களை போட்டு வரிகளை எழுதலாம். சரியா தவறா குறிப்பிடுக. கடிதம் எழுதுபவரின் முகவரியே அனுப்புனர் முகவரி, சரி. கடிதம் தருபவரின் முகவரியே பெறுநர் முகவரி, அது வந்து தவறு. விடுப்பு வேண்டி எழுதும் கடிதம் விண்ணப்ப கடிதம், சரி. வர்ணனை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. முறுமுறு, முறுமுறு என முறுக்கு சாப்பிட்டேன், இல்லைனா முறுக்கு வந்து முறுமுறு என இருந்தது அப்படின்னு எழுதிக்கலாம். மெதுவெதுப்பான நீரில் குளித்தான், குளித்தால் குளித்தேன், இல்லை நீர் வெதுவெதுப்பாக இருந்தது, இல்லை பால் வெதுவெதுப்பாக பருகினேன், வெதுவெதுப்பான சூட்டில் பருகினேன், அந்த மாதிரியும் எழுதிக்கலாம். மெல்லிய, மெல்லிய சத்தம் கேட்டது, இல்லை மெல்லிய குரட்டை ஒளி கேட்டது, இந்த மாதிரி மெல்லிய சத்தம் அப்படியும் எழுதிக்கலாம். கரடு முரடான, கரடு முரடான பாதையில் நடந்து வந்தால், நடந்து சென்றேன், நடந்து வந்தேன். அப்போ கரடு முரடான பாதையினும் போது கரடு முரடு சரியா இருக்கும். அப்போ கரடு முரடான பாதையில் நடந்து வந்தேன், இல்லை நடந்து சென்றேன், இந்த மாதிரி எழுதிக்கலாம். கடிதத்தை படித்து வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுக. இந்த ஒரு இது ஒரு கடிதம், இது வந்து அன்புக்குரிய தாத்தா, தாத்தாவுக்கு. அதாவது இந்த கடிதத்தை எழுதுனது யாருன்னா பொற்பாவை, பொற்பாவை தான் இந்த கடிதத்தை எழுதுறா. தேதி ஊர் பெயர் எழுதிட்டாங்க, எழுதிட்டு கடிதத்தை எழுதுறாங்க. அன்புக்குரிய தாத்தாவுக்கு, இங்கு அனைவரும் நலம், நீங்கள் அனைவரும் நலமா தாத்தா? எங்கள் பள்ளியில் கண்காட்சி ஒன்று நடைபெற உள்ளது. அதில் மாணவர்களுக்கு பிடித்த பொருள்கள், மாணவர்களின் கண்டுபிடிப்புகள், சேகரிப்புகள் காட்சிப்படுத்தலாம் என்று கூறியுள்ளார்கள். இந்த கண்காட்சியில் என்னிடம் உள்ள நாணயங்களுடன் உங்களிடம் உள்ள பழைய நாணயங்களையும் காட்சிப்படுத்தலாம் என நினைக்கிறேன். அவற்றை கண்காட்சியில் அடுக்கி வைத்து அனைவருக்கும் காண்பித்து மகிழ விரும்புகிறேன். கண்காட்சியில் மாணவர்களின் சிறந்த பண்புகளுக்கு அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் புத்தகம் பரிசு வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு நாணயங்களை அனுப்புங்கள் தாத்தா. கண்காட்சியில் நடந்தவற்றை எழுதியும் அதனுடன் ஒளிப்படங்களையும் சேர்த்து அனுப்புகிறேன். நன்றி தாத்தா. இப்படிக்கு தங்கள் அன்புள்ள பொற்பாவை. உரைமேல் முகவரி யாருக்கு எழுதுறோமோ அவங்களுடைய முகவரி. அப்போ இது தாத்தாவினுடைய முகவரி, திரு ஆ காவியமுதன், கவியமுதன், 18 பழைய அஞ்சலக தெரு, மானாமதுரை. இப்போ இது இந்த பத்திக்குரிய சில கேள்விகள், வினாக்கள். பொற்பாவை எந்த ஊரிலிருந்து யாருக்கு கடிதம் எழுதினார்? பொற்பாவை வந்து கரூரிலிருந்து, பொற்பாவை வந்து அவருடைய ஊர் வந்து கரூர் இல்லையா, மாயனூர் கரூர், கரூரிலிருந்து மானாமதுரைக்கு கடிதம் எழுதினார். யாருக்குன்னா தாத்தாவுக்கு. யாரு பொற்பாவை கரூரிலிருந்து மானாமதுரைக்கு தாத்தாவுக்கு யாருக்குன்னும்போது அவருடைய தாத்தாவிற்கு கடிதம் எழுதுகிறார் பொற்பாவை. இந்த கடிதம் எந்த வகையை சேர்ந்தது? இந்த கடிதம் வந்து உறவு முறை கடிதம். தாத்தா நாணயங்களை எந்த முகவரிக்கு அனுப்புவார்? தாத்தா வந்து எந்த முகவரினா பொற்பாவினுடைய முகவரி, பொற்பாவை 20/7 தேர் வீதி, மாயனூர், கரூர். அக்னி சிறகுகள் புத்தகத்தை எழுதியவர் யார்? அக்னி சிறகுகள் புத்தகத்தை எழுதியவர் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்ப அக்னி சிறகுகள் புத்தகத்தை எழுதியவர் அப்துல் கலாம் அவர்கள். பொற்பாவையின் தாத்தாவாக உங்களை கற்பனை செய்து கொண்டு பதில் கடிதம் ஒன்று எழுதுக. பொற்பாவின் தாத்தாவை நம்மளை கற்பனை செஞ்சுக்கிட்டு நாம் எழுதுறோம் கடிதம். கடிதம் எழுதும்போது நம் கடிதம் எழுதுபவர்களுடைய அட்ரஸ் அவங்களுடைய விலாசத்தை இங்கே எழுதுறோம். இப்போ இது வந்து தாத்தா அப்படின்றதால தாத்தா வந்து பழைய அஞ்சலக தெரு, மானாமதுரை. முதல்ல தேதி அன்னைக்கு எழுதுகிற அன்னைக்குரிய தேதி, அப்புறம் அந்த அட்ரஸை நம்ம எழுதுறோம். அன்பிற்குரிய, இப்போ தாத்தா வந்து பொற்பாவைக்கு எழுதுறாரு. அப்போ அன்பிற்குரிய பொற்பாவைக்கு, இங்கு நாங்கள் நலம், நீங்கள் நலமுடன் இருப்பதை அறிந்து கொண்டேன். பொற்பாவை, உன் பள்ளியில் நடைபெற உள்ள கண்காட்சி குறித்து கூறினாய். பழைய நாணயங்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் அதற்காக என்னிடம் உள்ள பழைய நாணயங்களை கேட்டாய் அல்லவா? நான் சேகரித்து வைத்துள்ள பழைய நாணயங்கள், நான் அப்படி இல்லைன்னா என்னிடம் உள்ள
சேகரித்து வைத்துள்ள பழைய நாணயங்கள் அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன். அவற்றை காட்சிப்படுத்தி சிறந்த படைப்புக்கான அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகத்தை பரிசாக பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். இப்படிக்கு உன் அன்பு தாத்தா கவி அமுதன். இப்போ உரைமேல் முகவரி, உரைமேல் முகவரி வந்து பொறுப்பாவினுடைய அட்ரஸ், அவருடைய முகவரியை எழுதுறோம். பொறுப்பாவை 20/7 தேர்வீதி மாயனூர் கரூர். ஐ செய்யலாமே, வட்டங்களை படமாக்கி அது குறித்து எழுதுங்களேன். இங்கே ஒரு இந்த வட்டங்களை எல்லாம் இணைச்சி ஒரு கப்பல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இங்கே எழுதுறோம். கடலில் செல்லும் பயணம் போகலாம், ஏற்றுமதி இறக்குமதி செய்ய கப்பல் பயன்படுகிறது. அடுத்து இந்த வட்டங்கள்லாம் ஒரு வீடு மாதிரி வடிவமைச்சிருக்கோம். வீடுன்னு சொல்லும்போது நம் வீடு, நாம் தங்குமிடம், குடும்பமாக வாழும் ஓரிடம். இல்லை இதையே நம்ம ஒரு திராட்சை கொத்து மாதிரியும் வரைஞ்சிடலாம். திராட்சை கொத்து மாதிரி வரைஞ்சா இது ஒரு பழம், இனிப்பாக இருக்கும், பச்சை நிறத்திலும் கருநிற நிறத்திலும் இருக்கும், அந்த மாதிரி எழுதிக்கலாம். குறிப்புகளை படித்து யார் என கண்டறியலாமா? குறுகிய மீசை முடி, நீண்ட வால், கூரிய பற்கள், உடலிலே வரிகள். அப்போ இதுதான், உடல் முழுவதும் முடி இருக்கும், இதற்கு முன்கால்கள் கைகள் போல செயல்படும், முன்வாய் நீண்டிருக்கும், வால் இருக்காது. அப்போ வால் இருக்காதுன்னு சொல்லும்பொழுது இதுதான் சரி. இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் கிடைத்தால் உணவில்லாதவருக்கு உணவும் உடையில்லாதவருக்கு உடையும் கொடுப்பேன். உங்களால் பறக்க முடிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னால் பறக்க முடிந்தால் நான் பறந்து தேன் கூட்டிற்கு செல்வேன். அங்கு அந்த தேனீக்கள் எப்படி தேனை சேகரிக்கின்றன, எப்படி வாழ்கின்றன என்பது பற்றி தெரிந்து கொள்வேன். ஒரு கடிதம் எழுதுங்களேன். அன்பிற்குரிய காற்றே, நீ எப்போதும் தென்றலாக மட்டும் என் மீது வீசு, என்றும் புயலாக மாறிவிடாதே. இப்படிக்கு உன் தோழி, உன் அன்பு தோழி. நன்றி.